urule shri ramane arpudamavan mahimai arumporule shri ramane shri ramacharitam ke anugraham peralam name shri ramacharitam ke anugraham peralam name மங்களரூபன் மங்களமருள்வான் மனதிலே தியானம் செய் ஸ்ரீ நரஹரி பல சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம் சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம் அற்புதமவன் மகிமை அருபொருளே ஸ்ரீராமனே अनुग्रहं तेरलाम नामे श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय महान महर्षि ददीचि पोल त्यागतिल सिरंदवर यारुम इल्लै तन वाळ्कै मुळुवदुम अर्पणित्ते असुररै नाळुम अळित्तारे तन उयिरै तुच्छमाय निनैत्तारे தேவேந்திரா, இந்த சிருஷ்டியின் யுத்த களத்தையும் வளத்தையும் காக்க இந்த வஜ்ரம் ஒரு ஆயுதமாக விளங்கட்டும். இனி வெற்றி உன் பெயரையே முழங்கட்டும். உமது சுயநலத்திற்கோ அல்லது அகங்காரத்திற்கோ ஆராதனை செய்ய நீ இதை பயன்படுத்தினால் அது பலனற்றதாகிவிடும். இன்று முதல் வஜ்ராயுதம் இந்த யுகத்தின் பெரும் ஆயுதம் என்ற பெயராகும். அநீதிகள் அழிந்து சீராகும். மகரிஷி, பெரியோரின் தியாகமே யோகமானது. தேவேந்திரா, பலம் பொருந்திய வஜ்ராயுதத்தின் மகாசக்தியை உனக்கு உணர்த்திட எண்ணுகின்றோம். உலகில் உள்ள எந்த வஸ்துவும் இந்த வஜ்ராயுதத்தை விட சக்தி வாய்ந்தது அல்ல. இதை கண்ட மாத்திரத்திலேயே துஷ்டர்களின் இதயம் பதறிவிடும். எதிர்த்து மோதினால் அவர்கள் சிரசு சுக்குநூறாக சிதறிவிடும். தொலைவில் இருக்கும் அந்த மலைகளை சற்று பார் தேவேந்திரா. வஜ்ராயுதம் மோதியவுடன் ஒரு குலைந்து அந்த மலை சிதறிவிடும் தேவேந்திரா. இதோ பார். படைவெல்லும் வஜ்ராயுதத்திற்கு அடைக்கலம் கொடு. பகைவர் நாவும் உன்னை பேசும். இனி என்றும் வெற்றி ஒளி வீசும். மகாராஜா பிருதாசுரரே, வினை விளைந்து விட்டது. மகாராஜா, மகாராஜா! ஏன் இப்படி கவலைக்கிடமான அவள குரலை தருகிறாய்? மகாராஜா, தேவர்கள் தங்களை அழிக்கும் வழியை தெரிந்து கொண்டார்கள். மகிரிஷி ததிச்சியும் பிராணத்தை அர்ப்பணம் செய்து ஒரு மகாசக்தியுள்ள வஜ்ரத்தையும் தந்துவிட்டான். மகாராஜா, இந்திரன் எம்மை அழிக்க தந்திரமும் செய்கிறானா? யாம் தேவர்கள் குலத்தை அழிக்க பெரும் யாகம் செய்வோம். அந்த தேவர்களுக்கு சோகம் சேர்ப்போம். ஆ
விருத்தாசுரன் அங்குதான் யாகத்தை நடத்துகிறான். விருத்தாசுரனின் யாகம் பூர்த்தியாகிவிட்டால் நம்மால் அவனை வதம் செய்யவே இயலாது. விருத்தாசுரனையும் அவன் யாகத்தையும் அழித்து விடுகிறேன். நில்லுங்கள், எமது அரசர் யாகத்தில் இருக்கிறார். ஆகையால் உள்ளே செல்ல தடை விதிக்கின்றேன். நாம் விருத்தாசுரனின் யாகத்தை அழிக்க வேண்டுமானால் வழிமறிக்கும் அரக்கனின் உயிர் பறிக்க வேண்டும். நாராயணா, தேவேந்திரா, விருத்தாசுரன் தனது யாகத்தினை பூர்த்தி செய்து விட்டான். வணக்கம் தேவேந்திரரே. என்னவாயிற்று வஜ்ராயுதா, அம்மலையை தகர்க்காமல் திரும்பி வருகிறாய்? மன்னித்து விடுங்கள் தேவேந்திரரே, விருத்தாசுரனின் யாகம் நிறைவேறிவிட்டதா? அதன் பலனாக அவன் இந்த மாய மலையை பெற்றிருக்கிறான். அந்த பருவதத்தை சமுத்திரம் காக்கின்றது. அந்த சமுத்திரத்திற்குள் சென்று அந்த மலையையும் குடிய விருத்தாசுரனையும் வதைக்க இயலாது. ஆனால் சமுத்திரத்தின் நீர் வற்றினாலோ அல்லது அந்த பருவதம் சமுத்திரத்திலிருந்து வெளியே வந்தாலோ அப்பொழுது அதை உடைத்தெறிவேன். ஆக விருத்தாசுரன் அமரர்களோடு மறைமுகமாக மோதினார். சமுத்திரத்திலிருந்து பருவதம் வெளியே வந்தார். தமது கேடயமாக மலையை பயன்படுத்தி விருத்தாசுரன் வெளியே வந்தான். தேவர்களின் மீது தாக்குதலையும் நடத்தினான். இந்திரன் தமது வஜ்ராயுதத்தால் பதிலடி கொடுக்க நினைத்த சமயத்தில் எல்லாம் விருத்தாசுரனும் ஏனைய அசுரர்களும் மலைக்குகைக்குள் சென்று மறைந்து கொள்வர். அந்த பருவதமும் தன்னை ஆழ்கடலுக்குள் ஆழ்த்திக் கொண்டது. விருத்தாசுரனின் சூழ்ச்சி தன்னைத்தானே வாழ்த்திக் கொண்டது. வஜ்ராயுதமும் வெற்றியின்றி திரும்பிச் சென்றது. இந்திரனும் ஏன் மும்மூர்த்திகளால் கூட அவனை வெற்றி பெற இயலவில்லை. அப்பொழுது தேவேந்திரன் என்ன செய்தான்? சரணடைந்தான். விருத்தாசுரனிடம் அல்ல, மகரிஷி அகஸ்தியரின் பாதங்களில். அகஸ்திய முனிவரை பணிவோடு வணங்குகிறோம். சொர்க்கபுரியை விட்டு இறங்கி இந்த இழகின் குடிலுக்கு வந்த காரணம் என்ன தேவர் கதிபதியே? மகரிஷி அவர்களே, உபாயத்திற்கு இறைவனையே நாடுகிறோம். அபாயம் போக்குங்கள் என்று தங்களை மன்றாடுகிறோம். புரியவில்லை தேவேந்திரா, முனிவன் தங்களுக்கு என்ன உதவி புரிய வேண்டும்? பகவானே, தவமே தவமிருந்து பெற்ற புண்ணிய மூர்த்தி தாங்கள். உங்களது சக்தியால் சமுத்திரத்தில் இருக்கும் நீரை விளக்கினால் உடனே யாம் ஆழ்கடலுக்குள் மறைந்து தாக்குகின்ற அனைத்து மக்களின் மகிழ்ச்சியை அழிக்கின்ற ராட்சசர்களை வதைக்க இயலும். நல்ல உலகினை விதைக்க அநீதிகளை வதைக்க வேண்டும்.
எம்மாலும் இயன்ற உதவியை செய்வோம். மகிழ்ச்சி மகரிஷி அவர்களே, விட்டு இறங்கி இந்த எழகின் குடிலுக்கு வந்த காரணம் என்ன தேவர் கதிபதியே? மகரிஷி அவர்களே, உபாயத்திற்கு இறைவனையே நாடுகிறோம். அபாயம் போக்குங்கள் என்று தங்களை மன்றாடுகிறோம். புரியவில்லை தேவேந்திரா, முனிவன் தங்களுக்கு என்ன உதவி புரிய வேண்டும்? பகவானே, தவமே தவமிருந்து பெற்ற புண்ணிய மூர்த்தி தாங்கள். உங்களது சக்தியால் சமுத்திரத்தில் இருக்கும் நீரை விளக்கினால் உடனே யாம் ஆழ்கடலுக்குள் மறைந்து தாக்குகின்ற அனைத்து மக்களின் மகிழ்ச்சியை அழிக்கின்ற ராட்சசர்களை வதைக்க இயலும். நல்ல உலகினை விதைக்க அநீதிகளை வதைக்க வேண்டும். எம்மாலும் இயன்ற உதவியை செய்வோம். மகிழ்ச்சி மகரிஷி அவர்களே, ஜீவராசிகளும் பிழைக்க முனிவனுக்கு சக்தி அளியுங்கள். மும்மூர்த்திகளே, ஆழ்கடலை அகத்தியன் பருக ஆக்களும் காத்தலும் அழித்தலும் அருள் புரிய வேண்டும். நம்மை மறைத்திருந்த ஆழ்கடல் எங்கே? தேவேந்திர அரக்கர்கள் வந்துவிட்டனர். மகரிஷி, மக்கள் தோஷம் நீங்க சமுத்திர ஸ்நானம் செய்வார்கள். இன்று தாங்கள் எம்மை அள்ளி பருகியதால் சமுத்திரத்தின் தோஷத்தையே நீக்கி எமது பாவங்களை போக்கிவிட்டீர்கள். பெரும் கடலுக்கு பெருமை தந்த அகத்திய பெருமானுக்கு நன்றி. இப்பொழுது புரிகிறதா? அவன் அகஸ்தியன் மட்டுமல்ல, அகிலமே அவன்தான். புரிகின்றது. அந்த மகரிஷி அகஸ்தியன் நம்மை அஸ்தியாக்க பிறந்திருக்கிறான்.
ஆலைவனத்தில் ஊற்றிய நீரான நம் முயற்சி சோலைவனத்தில் ஊன்றிய வேறாக வேண்டும். அதற்கு பொறுமை வேண்டும். இல்லையில் அவனது கோபம் என்ற அக்னியில் நாம் அழிந்து விடுவோம். சூர்பனகை, இனிமேல் அகஸ்தியனை நெருங்காதே. உன் உயிரிழக்கும் முயற்சியில் நீயாகப் போய் இறங்காதே. ராமண்ணா, அன்னியாரின் பாதங்கள் களைத்திருக்கின்றன. இங்கே ஓய்வெடுத்த பின் பயணத்தை தொடருவோம். அதுவும் சரிதான். அமருங்கள். அமரலாம் சீதை. எமது குருவான மகரிஷி அகஸ்தியரின் ஆசிரமம் வெகு தொலைவில் இல்லை பிரபு. ரகுகுலநாதா, எதிரில் இருக்கும் பர்வதம் மறைக்கவில்லை என்றால் அங்குள்ள பகுதிகளை ரசித்திருக்கலாம். இப்படித்தான் ஒரு முறை தன் வழியில் உள்ள மலையை அகற்ற சூரிய தேவரும் வேண்டினார். சூரிய தேவர் மலையை அகற்ற வேண்டினாரா? எதற்காக? சூரியன் யாரிடம் வேண்டினார்? விந்திய மலையை அகற்றுங்கள் என்று மகரிஷி அகஸ்தியரே வேண்டினார். இருப்பினும் எதற்காக? அகந்தையை அழிப்பதற்காக. மேரு பருவதம் புகழிலும் உயர்ந்து நிற்பதால் பருவத அரசனான விந்தியன் அகந்தையால் ஆகாயத்திற்கு உயர்ந்தார். அனைவரும் மேரு பருவதமே சிறந்தது என்கிறார்கள். எம்மை மறந்து விட்டார்கள். மேரு பருவதம் என்ன? மேல்லோகம் வரை உயர்ந்து வளர்வேன். அனைவரும் இனி என்னையே வாழ்த்தி வணங்க வேண்டும். பருவத அரசனான விந்தியனே, ஆதவனுக்கு 1000 கோடி வணக்கங்கள். இது என்ன விந்தை? நான் சுற்றி வரும் பாதையில் ஏன் குறுக்கிடுகிறாய்? நான் உயர்ந்து விட்டேன். தாங்கள் தங்கள் பாதையை மாற்றிக்கொள்ளுங்கள். புரிந்துகொள் விந்தியனே, நீ இப்போது எமது பாதையில் இருந்து விலகி நிற்கவில்லை எனில் எம்மால் தென் திசை பக்கம் சுற்றி வர இயலாது. அது என் கவலை இல்லை. யாம் எம்மை மாற்றிக்கொள்வதாக இல்லை. நான் தங்கள் பாதையில் இருந்து விலகுவதாகவோ உயரத்தை குறைத்துக் கொள்வதாகவோ இல்லை. பகலவனை பகைக்கிறாயா? தென்திசை பக்கம் இந்த கதிரவனின் கதிர் செல்லவில்லை எனில் அங்கே காரிருளின் களியாட்டம் துவங்கும். துவங்கினால் என்ன? உங்களுக்காக எம் முடிவை மாற்றிக்கொள்ள இயலாது. மன்னித்து விடுங்கள். கதிரவனே, கருணை புரியுங்கள். ஆதவனே, அருள் புரியுங்கள். பகலவனே, பிடித்தீர்க்க வேண்டும். சூரிய ஒளி கிடைக்கவில்லை எனில் காரிருள் சூழ்ந்துவிடும். சூரியோதயம் இல்லை எனில் தென் திசை தன் வளத்தையும் நலத்தையும் இழந்துவிடும். கடல் நீர் வேகமாகி மழை பொழியாது, பயிர் விளையாது, வாழ்வும் பிழைக்காது. பரிதியின் ஒளி இல்லை எனில் நாம் விழி இழந்தவர் போல் ஆவோம். நான் இளம் காப்போரே, தாம் தாம் ஞாயிற்றுக்கும் அருள் வழங்க வேண்டும். பருவத அரசனான விந்தியனே, ஆதவனுக்கு 1000 கோடி வணக்கங்கள். இது என்ன விந்தை? நான் சுற்றி வரும் பாதையில் ஏன் குறுக்கிடுகிறாய்? குறுக்கிடவில்லை. யாம் இப்போது உயர்ந்து விட்டோம். புரிந்துகொள் விந்தியனே, நீ இப்போது எமது பாதையில் இருந்து விலகி நிற்கவில்லை எனில் எம்மால் தென் திசை பக்கம் சுற்றி வர இயலாது. அது என் கவலை இல்லை. உங்களுக்காக என் முடிவை மாற்றப்போவதும் இல்லை. மன்னித்து விடுங்கள். வணக்கம் தேவேந்திரரே.
பாதம் பணிகிறோம் தேவரிஷி. நாராயண நாராயண, சுடர்களின் மன்னன் சூரியனுக்கு வணக்கம். தேவேந்திரா, ஆதவன் ஆதங்கமாய் உள்ளார். சூரிய தேவரிடம் சுகம் என்ற சுடர் குன்றி இருக்கிறது. சூரிய தேவா, உமது ஒளியின்றி தென் திசையில் உள்ள சிருஷ்டிகள் இருளின் பிடியில் சிக்கி உள்ளது. குற்றம் எமதல்ல தேவேந்திரா. இப்பகலவனின் பாதையினை மறிக்கும்படி உயர்ந்துள்ளான் விந்தியன். ஆகையினால் தேவேந்திரரே, எம்மால் தென் திசைக்குள் செல்ல இயலவில்லை. எம்மை மன்னித்து விடுங்கள். நாராயண நாராயண, மலை போல் வந்த துக்கம் என்பார்கள். இன்று மலையே துக்கமாக வந்திருக்கிறது. என்ன செய்ய போகிறாய்? பாதையிலிருந்து விலகிப்போ என்று விந்தியனுக்கு ஆணையிடுவோம். பர்வத அரசரான விந்தியரே. வணக்கம் தேவேந்திரரே. வணக்கம் பர்வத அரசே. பகலவனின் பாதையில் ஏன் குறுக்கிட்டீர்கள்? யாம் குறுக்கிடவில்லை, யாம் எமது ஸ்தானத்தில் தான் நிற்கிறோம். பருதியின் கடமையில் குறுக்கிடவில்லை. சுழலும் சூரியனுக்கு என்னை கடந்து போக சக்தி இல்லை. அது எமது குற்றமும் இல்லை. கர்வமும் உயர்ந்து போனதால் தான் ஆகாயம் வரை உயர்ந்து வளர்ந்திருக்கின்றீர்கள். இதனால் சிருஷ்டியின் தென் திசை முழுவதுமாக இருளின் பிடியில் இருக்கிறது. இருள் அகற்றும் பணி எமதில்லை தேவேந்திரரே. கார் இருளை கதிரவன்தான் அழிக்க வேண்டும். தாம் அவரிடம் செல்லுங்கள். ஆக பகலவனுக்கு பாதை தருவதாக இல்லை. அன்று மேருமலை கூடத்தான் உயர்ந்தது. அன்று மேன்மையானவர்கள் மௌனமாகத்தானே இருந்தீர்கள். இன்று இந்த விந்தியமலை உயர்ந்தவுடன் விந்தைக்கு இடமளித்து குறையும் கூறுகிறீர்கள். தேவேந்திரரே, யாம் மூ உலகிற்கும் இணையான உயரத்திற்கு பல்கி பெருகுவோம். அதன் பிறகு எமக்கு இணையாக ஒருவரும் இருக்க இயலாது. உமது நாவானது அகந்தை எனும் அச்சரத்திற்கு ஜனனம் அளித்து விட்டது. நிச்சயம் நீ தலைகுனிய வேண்டியிருக்கும். ஒரு முறை எமது எண்ணம் ஈடேற வேண்டும். பிரம்மதேவரும் பகவான் விஷ்ணுவும் அதோடு மகாதேவரும் விந்தியனை மிஞ்சிய உயரம் இல்லை என்றும், என் புகழை மிஞ்சிய பருவதம் இனி இல்லை என்றும் கூறட்டும். அப்பொழுது என் உருவை நான் சிறிதாக்கிக் கொள்கிறேன். விடை பெறுகிறேன். பருவத அரசனே, நிலை உயரும் போது பணிவு தேவை. உள்ளத்தின் உயர்வை உயர்வாகும். நீ உமது உருவத்தை சிறிதாக்கவில்லை எனில் இப்பொழுதே எம் வஜ்ராயுதத்தால் உமது கர்வத்தை சீராக்குவோம். உம்மை சுக்கு நூறாக்குவோம். நாராயண நாராயண. தேவேந்திரா, இதற்கு பெயர் தான் அகந்தை. தேவேந்திரா, மன்னிக்க வேண்டும் மகாதேவா. வஜ்ராயுதம் வழங்கப்பட்டது எதிரிகளை வதைக்கத்தான். அந்த விந்திய மலையை சிதைக்க அல்ல தேவேந்திரா. இருப்பினும் மகாதேவா, ஒளியின் வழியை மறிக்கும் விந்தியன் விரோதிதானே. மகனே நாரதா, பர்வத அரசனான விந்தியன் அகங்காரத்தில் சிக்குண்டான். அதற்காக அக்கொன்று வேறு பர்வதத்திற்கு இணையென்று எண்ணுவது நன்றல்ல. ஒரு கணத்துள்ளே காதமாயிரம் கடக்கும் கதிரவனை விந்தியன் கட்டுப்படுத்தியதற்காக இயற்கையை அழிக்கலாகாது. ஏனென்றால் பூமி தாய்க்கும் மேரு பர்வதத்தின் வளங்கள் தேவை, சூரிய தேவரின் கதிர்கள் தேவை. அதே வகையில் விந்திய மலையின் வளங்களும் தேவையாயிருக்கிறது. மலைகள்தான் சிருஷ்டிகள் சிறந்தோங்க உயிர் சக்தி வழங்குகின்றது. இயற்கையும் பிழைக்க வேண்டும், விந்தியனின் கர்வத்தையும் நாம் அழிக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகளையும் கூறிவிடுங்களேன். தலைகணத்தால் உயர்ந்தவனை ஒடுக்க ஒருவர் உள்ளார். சரிதானே பிரபு? ஆதவனுக்கே ஒளி தரும் அகம் கொண்டவர் அவர். அனைத்து புண்ணியங்களையும் வணங்கும் முகம் கொண்டவர் அவர். அம்மகாசக்தி யார் பிரபு? புரியவில்லை பிரபு, விந்தியனுக்கு உணர்த்த யார் உள்ளார்கள்? நான்கு வேதங்களும் வணங்கும் நல்லவர். அவரிடம் பஞ்சபூதங்கள் கூட தஞ்சம் கொள்கின்றது. குறையை குன்று குணர்த்த போகின்ற குறையில்லாத குணசீலரும் அவரே. கர்ம யோகத்தினை தர்ம வழியில் உலகிற்கு வழங்கிய வள்ளல் அவர். கள்ளமில்லா உள்ளங்கொண்டவர். உயிர்களுக்குதவ நியாய வழியில் இறுதி வரை சென்றிடுவார். பர்வதத்தின் கர்வத்தையும் வென்றிடுவார். நாராயண நாராயண, இத்தனை பெருமையும் மகரிஷி அகஸ்தியருக்கு மட்டும்தானே இருக்கிறது? பரம்பொருளே,
இந்த உண்மை எமது புத்திக்கு எட்டவே இல்லை. எண் திசையும் வாழ்த்தி வணங்குகின்ற அவரை தென் திசைக்கு அனுப்பி வைக்க யாமும் காரணத்தை தேடினோம். தென் திசையில் உள்ள தண்டகாரன் எமதில் அசுரர்களின் அநீதிகள் பெருகி வருகின்றது. நாராயண நாராயண, மாயாபதியே, அனைத்தும் புரிகின்றது. விந்தியகிரியின் அகந்தை எமது ஹரியின் லீலைதானே. விந்தியனின் இதயமதில் அகந்தையை எழுப்பியது அந்த மகரிஷி அகஸ்தியரை தென் திசை அனுப்பத்தானே. தங்கள் லீலையை புரிந்து கொள்ள வயதில்லை எனக்கு. நாரதா, ரிஷிமுனிகள் தபஸ்விகள் மும்மூர்த்திகளுக்கு இணையாவர். அவருக்குரிய மரியாதை வழங்கி பூஜித்து வந்தால் புண்ணியங்கள் கிடைக்கும். அந்த விந்திய பர்வதம் இந்த உண்மையை உலகிற்கு உணர்த்தும், தன் கர்வத்தையும் தளர்த்தும். முதலில் ஆதவனின் சுழற்சிக்கு அயற்சி வராத ஒரு உபாயம் கிடைக்க மகரிஷி அகஸ்தியரை நாடி ஆதவனே செல்லட்டும். ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கும் ஆதவனே. விழியின் மொழியே, ஆதி தேவனே, இன்று பகலவன் எனக்கு தரிசனம் தந்ததால் புண்ணியம் கரிசனம் காட்டியது. ஆதரவு இல்லாதோர்க்கு அருள் ஒளி வழங்குகின்ற ஆதவனுக்கு அகஸ்திய முனிவனின் வணக்கம் பிரபு. என் அகம் இருக்கின்ற அகஸ்தியரே, தங்கள் முகத்தில் இருக்கும் திவ்ய தேஜஸ் இந்த பருதியிடம் பகுதி கூட இல்லை. தமிழ் மொழிக்கு தாங்கள் செய்திருக்கும் தொண்டானது இந்த சூரிய ஒளி உள்ளவரை ஓங்கி ஒளிரும். சூரிய நமஸ்காரம் செய்யும் அஸ்தமிக்காத சூரியனான அகஸ்தியருக்கு வணக்கம். பகவானே, அத்தகுதி எமக்கில்லை பிரபு. தாம் எம்மை தொழுவதா? மகரிஷி அகஸ்தியரே, யாம் தங்களிடம் உதவி கேட்டு வந்துள்ளோம். இம்முனிவனுக்கு ஆணையிடுங்கள் பிரபு, அதை இப்பொழுதே நிறைவேற்றுவேன். பார்க்கும் வெளியெல்லாம் நிறைந்துள்ள பகலவனே, முனிவன் தங்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் பிரபு? மகரிஷி, பர்வத அரசன் விந்தியன் எமது பாதையில் குறுக்கிட்டிருக்கிறார். ஆக எமது ஒளி தென் திசை பக்கம் செல்ல இயலவில்லை. அங்கே இருள் நிரம்பி உள்ளது. இந்நிலை இவ்வாறே நீடிக்குமானால் தென் திசையில் உள்ள சிருஷ்டிகளின் நிம்மதி நிலைக்காது. இருள் எந்த திசையில் கோலோற்றுகின்றதோ அங்கே அசுரர்களின் சக்தியும் பெருகுகின்றது. ஆக அசுரர்களுக்கும் நல்லதொரு பாடம் புகட்ட வேண்டும். விந்தியனை எமது பாதையில் இருந்து அகற்ற வேண்டும். அதை நிகழ்த்த இந்த பகலவனுக்கு தங்களைப் போன்ற முனிவர்களின் அருள் வேண்டும். தங்கள் அறிவு கூர்மையால் விந்தியனின் கர்வத்தை குலைத்து அவனை தலைகுனிய செய்து இந்த புவியையும் உய்ய செய்ய வேண்டும். தாங்கள் விந்திய பர்வதத்தை எமது பாதையில் இருந்து அகற்றிவிட்டால் சிருஷ்டியின் பிணியையும் அகற்றியவராவே. எமக்கு ஆதவன் இட்டிருக்கும் ஆணையை அகமகிழ்வோடு பூர்த்தி செய்வோம். எமக்கு மனதார ஆசி வழங்குங்கள். தமிழ் மொழி போல் என்றும் வாழ்க. பர்வதாரசே, அகஸ்தியன் வந்துள்ளேன், உன்னை காண வந்துள்ளேன். அது எமது பாக்கியம். எண்ணத்தால் உயர்ந்து வளர்க. தாம் என்னை தேடி வந்ததால் புகழ் என்னை நாடி வந்ததை உணர்கிறேன். தங்களைப் போன்ற மகா தபஸ்விகள் இந்த மலை அடிவாரத்திற்கு வந்ததால் என் மனதின் அடிவாரத்திலும் ஆனந்தம் வந்து சேர்ந்து விட்டது. நல்லது பர்வதாரசே, யாம் தென் திசை நோக்கி செல்ல விரும்புகிறோம். எம் பயணத்தின் பாதையிலோ மகரிஷி, எமது மகத்துவத்தை உணர்த்தத்தான் ஆகாயத்தை உரசும் அளவிற்கு வளர்ந்தோம். இருப்பினும் யாம் எவ்வளவு உயரம் சென்றாலும் தங்கள் முன் சிறியவன்தான் பிரபு. பார்த்தாலே புண்ணியம் தரும், தங்கள் பாதையை மாற்றுகின்ற எண்ணம் கூட எமக்கு தோன்றாது. தவத்தை மறுக்கின்ற மகா பாவத்தை இம்மகா பர்வதம் செய்யாது. தாம் பயணம் அதை தொடர மலைக்கு அப்பால் தங்களை கொண்டு சேர்ப்போம். இல்லை பர்வதாரசே, விரதம் மேற்கொண்ட காரணத்தால் மலையை தாண்டி செல்ல இயலாது. அப்பாவம் அகலாது. ஆக உமது உருவத்தை சிறிதாக்கிக் கொண்டாலோ அல்லது தலை வணங்கினாலோ என் பயணத்தில் இடையூறு வராது. மலை தாண்டும் பழி எம்மை சேராது. ஆகையால்
இம்முதிய முனிவன் உன்னை வேண்டுகிறார். என்னை வேண்டாதீர்கள், எமக்கு ஆணையிடுங்கள், அடுத்த கணமே நிறைவேற்றுவோம். யாம் உங்கள் சேவகனாவோம். ஞானசீலரே, தங்கள் அன்பிற்காக யாம் பணிந்து வழிவிடுகிறோம். மகரிஷி, இப்போது யாம் தங்கள் வழியில் குறுக்கிடவில்லையே. குறை தீர்த்த குன்றானாய் பர்வத அரசே, உமது இந்த செயலை மூச்சிருக்கும் வரை மறவாது வாழ்வேன். என் பகவானின் ஆணையை பூர்த்தி செய்வது இந்த பக்தனின் முதல் கடமை மகரிஷி. என்றும் உனக்கு நலம் சேரும் பர்வதாரசே. தமிழே என்னை வாழ்த்தியதால் தலை நிமிர்ந்து வாழ்வேன். உங்கள் யாத்திரை நிறைவு பெற இறைவனை வேண்டுகிறேன். நன்றி விந்தியனே. மகரிஷி, இப்பொழுது நான் விஸ்வரூப நிலைக்கு செல்லவா? இல்லை பர்வதாரசே, எப்பொழுது நான் தென் திசையிலிருந்து வருகிறேனோ அதுவரை நீயும் தலை வணங்கி காத்திரு. உங்கள் உத்தரவு மகரிஷி. மகரிஷி, இப்போது யாம் தங்கள் வழியில் குறுக்கிடவில்லையே. குறை தீர்த்த குன்றானாய் பர்வத அரசே, உமது இந்த செயலை மூச்சிருக்கும் வரை மறவாது வாழ்வேன். என் பகவானின் ஆணையை பூர்த்தி செய்வது இந்த பக்தனின் முதல் கடமை மகரிஷி. என்றும் உனக்கு நலம் சேரும் பர்வத அரசே. தமிழே என்னை வாழ்த்தியதால் தலை நிமிர்ந்து வாழ்வேன். உங்கள் யாத்திரை நிறைவு பெற இறைவனை வேண்டுகிறேன். நன்றி விந்தியனே. மகரிஷி, இப்பொழுது நான் விஸ்வரூப நிலைக்கு செல்லவா? இல்லை பர்வதாரசே, எப்பொழுது நான் தென் திசையிலிருந்து வருகிறேனோ அதுவரை நீயும் தலை வணங்கி காத்திரு. உங்கள் உத்தரவு மகரிஷி. அதன் பிறகு மகரிஷி அகஸ்தியர் தென் திசையை விட்டு செல்லவில்லை. விந்திய மலையும் சூரியனை வெல்லவில்லை. அகஸ்தியரின் வருகையை எதிர்நோக்கி இன்றும் விந்தியர் தலைவணங்கி காத்திருக்கிறாரா? ஆம், அதுதான் தவ முனிவர்களின் மகிமை லக்ஷ்மணா. உலக பற்றறுத்து தவம் செய்வோரே, கைலாயம் கூட கரம் கூப்பி வணங்கும். அவர்களை நினைத்தாலே நோய் மறக்கும், பெயர் சொன்னாலே வாயினைக்கும். மகரிஷி அகஸ்தியருக்கு இணையான ரிஷிமுனிகள் தமது வாழ்க்கை குறிக்கோளை சமுதாயத்தின் நன்மைக்காக சமர்ப்பித்து விடுகின்றனர். உன்னதர்களான அவர்களது உள்ளமதில் சுயநலம் என்ற வார்த்தை கூட இருக்காது. அவர்களின் உயிரே பொதுநலத்தின் வேராக இருக்கும். குன்றான விந்தியர் குறுகியதால் சூரியதேவர்க்கும் பாதை கிடைத்ததா? ஆம் தாயே. அந்த பர்வதத்தின் கர்வமதை அவர் அழித்ததால் அகஸ்தியரை குன்று குணர்த்தியவர், சமுத்திரத்தை பருகியவர் என்று பையகம் வாழ்த்துகின்றது. சீதா, லக்ஷ்மணா, மகரிஷி அகஸ்தியரின் மகிமையை உணர்ந்து அந்த ஈசனே இறங்கி வந்து தமிழ் மொழியின் ஞானத்தை வழங்கினார். அமிழ்தினும் இனிய தமிழை தரணியெங்கும் பேசச் செய்தார். அகஸ்தியர் தமிழின் நறுமணம் வீசச் செய்தார். ஓலைச்சுவடிகளில் மனித வாழ்க்கையின் லீலையையும் எழுதினார்.
ராமண்ணா, இந்த விருட்சங்களில் கூட ஓம் என்ற ஒலி கேட்கிறதே. கற்கள் கூட ஓங்காரமினும் ரேங்காரம் எடுக்கிறது. அதுதான் மகரிஷி அகஸ்தியரின் தவத்தின் பிரவாகம். சீதை அவரது தவத்தின் சக்தியா இங்குள்ள மரம் செடி கொடிகள் வழியில் கிடக்கும் கற்களும் கூட ஓமென்று ஒலிக்கின்றது. ஜடப்பொருளையும் மந்திரப் பொருளாக்கும் மகானவர் சுமித்ரே நந்தரே. குருதேவர் மகரிஷி அகஸ்தியரின் ஆசிரமத்தில் அசத்தியங்கள் நுழையவே இயலாது. கொடிய பாவம் செய்யும் மரக்கர்கள் கூட குருதேவரின் ஆசிரமத்தை நெருங்கவே இயலாது. அப்படி நெருங்கினால் அவர்கள் உயிரோடு செல்ல இயலாது. தேவர்களோடு இணைந்து வேதமும் அவரை வணங்குகின்றது. ராமண்ணா, எமது கண்கள் அந்த தூயவரை தரி கிருபாலா அருள் தரும் சதுர்புஜதாரி எம் பிறப்பிறப்பருக்கும் பரம்பொருள் நீயே பதம் தரும் சங்கு சக்கரதாரி எம் ஜென்மமிடேற தரிசனம் அளித்தாய் ஜெயரகுராம முராரி எம் பயங்களை போக்கி ஜயங்களை அருளும் பரபிரம்ம ரகுகுலநாதா, வாருங்கள், ஆனந்தத்தை தாருங்கள். என் திருமாலின் திருவடி பட்டதால் ஆசிரமம் கூட வைகுண்டமாய் தெரிகிறது. குருவின் பார்வை கோடி புண்ணியம். அப்புண்ணியத்தை எங்களுக்கு அளித்த தெய்வம் தாங்கள். அரக்கர்களின் அக்கிரமங்களால் சூழப்பட்டிருக்கும் இந்த தண்டகாரணியத்திலும் கூட தாங்கள் எங்கள் அருகில் இருப்பதால் பாதுகாப்பை உணர்கிறோம். பிரபு, அசுரர்களிடமிருந்து எங்களை காக்கத்தான் அனந்தரூபன் இங்கு பாதம் பதித்திருக்கிறீர்கள். அபயம் அளிக்கின்ற தாங்கள் பக்கம் இருப்பதால் துக்கம் தீர்ந்தது. ஆனால் தாங்களும் முனிவனை பெருமைப்படுத்துகிறீர்கள் பிரபு. கர்ம பரிபாலன் வேண்டினால் மர்ம பொருளுக்கும் பொருள் புரியும் இறைவா. மகரிஷி, வனவாசத்தின் போது எங்கள் மூவருக்கும் பல ரிஷி முனிவர்களை தரிசிக்கும் பெயர் கிடைத்தது. இருப்பினும் என்று தங்கள் சரண கமலத்தில் சரணடைந்ததால் நாங்கள் பரமமோட்ச புண்ணியம் அடைந்தோம். தேவர்களே ரட்சிக்கும் முனிபுங்கவரே, எங்கள் மனித குலத்தையும் காத்தருளுங்கள். கரம் கூப்பி, வரம் கேட்க வேண்டியது நான் தான் தாயே. அமிழ்தினும் இனிய தமிழால் அகிலத்திற்கே நன்மை செய்கின்ற அகஸ்திய முனிவர் அவர்களே, வாழ்க்கை எனும் சோலையை செழுமையாக்கும் நீராய் நீரே வந்து அருள வேண்டுகிறேன். ராட்சசர்களோடு யுத்தம் புரிகையில் தங்கள் முழு சரித்திரத்தை இதயமினிக்க கேட்டு ரசித்தோம். சூரியனின் சுடரே, தண்டகாருண்யத்திற்கு தாங்கள் வந்த செய்தியை அறிந்ததிலிருந்தே எமது கண்கள் லக்ஷ்மிகாந்தனை காண துடித்துக் கொண்டிருந்தது. தங்கள் ஸ்தூல ரூபத்தை தரிசித்ததால் இன்று முதல் எமது கண்ணின் காட்சியாய் நீலவண்ணனே நிறைந்திருப்பார், என் உள்ளத்தோடு உறைந்திருப்பார். உங்கள் மூவரின் வனவாசத்தால் ரிஷி முனிகளோடு இணைந்து இங்கு வாழும் எங்கள் பசு பட்சிகள் கூட சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றது. ஏனென்றால் தனக்கு அபயம் தருகின்ற ஆண்டவன் வந்துவிட்டான் என்று அதன் அறிவிற்கு எட்டிவிட்டது. தங்கள் பிறந்தன்மைக்கு முன் நாங்கள் ஒரு துரும்புதான் முனிவரே. மனதார நீங்கள் வாழ்த்தியதால் அழிவிலா தமிழ் மொழியே எம்மை வாழ்த்தியதை உணர்கிறேன். மகரிஷி,
தங்கள் பாதங்களை ஸ்பரிசித்தால் அறிவொளி ஏற்று உலகத்தின் படைப்பு என்ற பரமபதத்தின் லீலையையும் வெல்லலாம். பிணிகளை கூட ஒதுக்கித் தள்ளலாம். கர்மயோகத்தின் காரணமறிந்தவர் தாங்கள். யாம் எந்த நோக்கோடு தண்டகாரண்யம் வந்தோம் என்றும் தாங்கள் அறிவீர்கள். பூமி தாயோடு சேர்த்து இந்த தண்டகாரண்யத்தையும் அரக்கர்களின் அட்டூழியங்களிலிருந்து காப்போம் என்று பிரதிஜை எடுத்துள்ளோம். ஆகையால் மகரிஷி, எமது கடமையை செய்ய வாழ்த்துங்கள். ரகுகுல விளக்கை, தாம் கூறுவதும் உண்மைதான். தங்கள் பணி நிறைவேற இன்னும் சமயம் உள்ளது. அச்சமயத்திற்காக தேவர்களும் காத்திருக்கின்றனர். பிரபு, யாம் உமக்கும் உமது வெற்றிக்கும் இடைவிடாது வேண்டுதல் நடத்துவோம். தவமுனிகள் எங்கள் பிரபு ஸ்ரீராமரே, இந்த திவ்ய தனுசை விஸ்வகர்மா அவர்கள் பகவான் விஷ்ணுவிற்காக உருவாக்கியிருக்கிறார். பகவான் விஷ்ணுவோ அதை எமக்கு அன்போடு அளித்தார். இறைவன் கரம்பட்ட இந்த தனுசை இறைவனிடமே ஒப்படைக்கிறோம் ஸ்ரீராமா. இந்த திவ்ய தனுசு சத்துருக்களுடைய எந்த பாணத்தாலும் உடையாது. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு ஸ்ரீராமரே. ஆயுத வித்தை அறிந்த முனி அதை பிரபுவிற்கழித்தாரே, அவற்றின் பயன் அறிந்தே ராமனும் சுவீகரித்து கொண்டாரே, தனதென அவற்றை கொண்டாரே. பரம்பொருளின் ஒளியே, இந்த திவ்ய பானங்கள் பிரம்மதேவரான நான்முகன் அளித்தது. இந்த அஸ்திரங்களை சாஸ்திரங்களை கடந்த தாங்கள் ஏற்றுக்கொள்ளவும். இவ்விரு அம்புரா தூளிகளை தேவேந்திரன் அளித்தார். அள்ள அள்ள குறையாத அற்புத பானங்கள் இது. அட்சய பாத்திரம் போல் அம்புகள் குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த அம்புரா தூளிகளை அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்கள்.